ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களை எப்படி ஏமாற்றி சாப்பிட வைக்கிறதுன்னா. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் சொல்கிறேன். குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம அந்த டைமில் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து கவர்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணனா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதனால அவங்கள ஈஸியாக எப்படி நம்ம வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூரியை வந்து பெருசாக போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, நல்லா குட்டி குட்டியாக நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து பூரி மாவு நீங்கள் பூரிக்கு அடிக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு நார்மலாக நம்ம வந்து பெருசாக பண்ணுவோம், குழந்தைங்களுக்காக கொஞ்சம் சின்ன சைஸில் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த குட்டி குட்டியாக இருக்கிற பூரியெல்லாம் நீங்கள் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா அழகாக வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்து ஆசைப்பட்டுட்டு அழகாக இருக்குது, நம் அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க வந்து விருப்பப்பட்டு அதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் இட்லிக்கு கூட பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி பாத்திரத்துலேயே கொஞ்சமாக மட்டும் மாவு ஊற்றி குட்டி குட்டியாக நீங்கள் இட்லி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்களேன், நான் வந்து குட்டி குட்டியாக பூரி வந்து சுட்டு வச்சுருக்கேன், அது நடுவில் வந்து கிழங்கு வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்து தான் அவங்க ஆசைப்பட்டு சின்ன சின்னதாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதே மெத்தடை வந்து நீங்கள் இட்லிக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதே மெத்தடை தான் தோசைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தோசை ஒரே கல்லில் நீங்கள் குட்டி குட்டியாக நாலு தோசை போட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போவும் அவங்க வந்து அழகாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுட்டு அப்புறம் நீங்கள் நார்மலாக சட்னியோ இல்லைன்னா சாம்பாரோ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.